கரூரில் சர்வதேச முருங்கை கண்காட்சி 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. கண்காட்சியின் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். கரூரில் நடைபெற்று வரும் முருங்கை கண்காட்சியில் 80க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் முருங்கையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பது எப்படி, அவற்றை தயாரிப்பதற்கான இயந்திரங்கள், சந்தை வாய்ப்புகள் குறித்து அறியும் வண்ணம் பல்வேறு நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது முருங்கை இலை. அதனால் நீங்கள் ரெகுலராகவே வந்து முருங்கை சாப்பிட்றது, டயபெட்டிக்ஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் முருங்கையை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டுங்க. அது உங்களுக்கு வந்து ஆயிலுக்கு வந்து நல்லது, உங்களுடைய ஆயிலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இங்கே முருங்கை கான்ஃபரன்ஸ்க்காக நாங்கள் வந்திருக்கோம். எங்ககிட்ட வந்து முருங்கை காயிலே ஐஸ்கிரீம் கிடைக்கும், அதேமாரி முருங்கை கீரையிலையும் கிடைக்கும். இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நாங்கள் முருங்கை காயிலையும் முருங்கை கீரையிலையும் பண்ணியிருக்கோம். இது எல்லா ஏஜ் பீப்புளுமே சாப்பிடலாம். இந்த கண்காட்சியில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறுகிறார் விவசாயி தமிழ்சேகரன். முருங்கைக்காயை எந்தெந்த பொருட்களோடனா மதிப்பு கூட்டல் செய்யலாம் அப்படிங்கிறத இங்கே விவசாயிகள் வரும்போது இங்கே கவனித்து தெரிஞ்சக்கூடியதாக இருக்குது. ஒரு விவசாயியாக இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து ஒரு மதிப்பு கூட்டல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சிறு தொழில் அதிபர்களாக மாற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சர்வதேச அளவில் முருங்கைக்கான விற்பனை வாய்ப்பு 80,000 கோடி ரூபாயாக உள்ளது. இதில் 80% இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழகத்திலிருந்து பெரும் பகுதி ஏற்றுமதியாகிறது. முருங்கைக்கென பிரத்யேக பூங்கா உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தினால் முருங்கை விளைச்சல் பரப்பளவு அதிகரிக்கும் என கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ள இந்திய தொழில் கூட்டமைப்பின் கரூர் பிரிவு தலைவர் வெங்கடேசன் தெரிவித்தார். முருங்கை சிலையை பதப்படுத்த பொருட்களாக மாற்றுவது, மதிப்பு கூட்ட பொருட்களாக மாற்றுவது குறித்த பல்வேறு தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் அது தொடர்பான சந்தேகங்களுக்கு விவசாயிகள் விளக்கம் அளிக்கின்றனர். மேலும் மதிப்பு கூட்ட பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்துவது தொடர்பான விவரங்களையும் விவசாயிகள் அளிக்கின்றனர். குறிப்பாக 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி முருங்கை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக கரூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் கண்ணன்.